ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம் சாட்டர்டே ஸ்பெஷல் வெஜ் லஞ்சுக்கு மஷ்ரூம் டிக்கா தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால தான் ஆயிலியாக தெரியுது இந்த வீக் ஃபுல்லாக டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணேன் ஊருக்கு போனாலே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் நிறைய சாப்பிட வேண்டியதாக இருக்குது அதனால சுகர் லெவல்ஸ் அண்ட் கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கும் கொஞ்சமாக தயிர் சாதம் இதில் கேஷ்யூஸும் சேர்த்துருக்கேன் கேஷு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லைங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நட்ஸ் டெய்லி சாப்பிட்றது இன்ஃபேக்ட் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது வெண்டக்கா ஃப்ரை ரெசிபி லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் சாட்டர்டேஸில் மோஸ்ட்லி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்க மாட்டேன் வீட்டில் வந்து சாப்பிட்றதுனால அதுவும் வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிட்றதுனால ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் கத்திரிக்காய் சாம்பார் சாம்பார் சாதமே என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ஸ்பெஷல் டிஷ் தாங்க உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்து ஹெவியான லஞ்சை ரசித்து ருசித்து சாப்பிட்டோம் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மென்யூன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்